வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு நான் சரவணா கிச்சன் வேர்ஸ் தான் வந்திருக்கேங்க. நான் வந்து கேஸ் ஸ்டவ் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன். கேஸ் ஸ்டவ் வந்து எனக்கு ரெண்டு அடுப்புலாம் இருக்கு, சிங்கிள் பர்னர் உள்ளது வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன். சரி, அதை உங்களுக்கும் காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப அடுப்பு பாத்திரலாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பர்னர் இப்ப தேவை இருக்குங்களா? டபுள் பர்னர் தான் வச்சிருக்கீங்க. நானே ஒரு ஏற்கனவே ஒரு அடுப்பு கொடுத்துருக்கேன். இப்ப சிங்கிள் பர்னர், சிங்கிள் பர்னர் வேணுங்க. சரிங்க, இதுல வந்துங்க, இது வந்து பிரஸ்டீஜ் கம்பெனி இருக்கு. சரிங்க, காட்டுற பாருங்க. இப்ப சிங்கிள் பர்னர்ல நீங்க பிரஸ்டீஜ் காட்டுறீங்க. இது தவிர வேற என்ன கம்பெனிஸ்லாம் இருக்கு? இதுல சூர்யான ஒரு கம்பெனி இருக்குங்க. அதுல பர்னர் சிறுசா இருக்கும். இது ஒத்த எடுக்கும் போது பர்னர் நல்லா பெருசா இருக்குங்க. அதனால இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்னர் பெருசா இருக்கும். நம்ம வேணுங்கிறப்ப ஃபிளேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வால் திக்னஸ் வந்து இது கனம் ஜாஸ்தியா இருக்கு. சூரியன் ஆமாங்க, அது கொஞ்சம் கனம் வச்சு வறுக்கும் போது இது வந்து ஆடாது, கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அப்ப சிங்கிள் பர்னர்ல வந்து இது பிரஸ்டீஜ் தான் நல்லா இருக்குங்கறீங்க. ஆ, பிரஸ்டீஜ் நல்லா இருக்குங்க. இந்த கால் நாலு எடுத்து மாட்டிக்கும், நல்லா 2 இன்ச் ஹைட் உயரமா வந்துருங்க. இந்த இது நல்லா கெட்டியா இருக்கும். பர்னர் வந்து பாத்தீங்கன்னா கால் வந்து இவ்வளவு ஹைட் தான் இருக்கும் இல்லீங்களா? ஆமா ஆமா ஆமா, 2 இன்ச் ஹைட் வருங்க. அப்பதான் கொஞ்சம் ஜம்முன் இருக்கும் உங்களுக்கு. பர்னர் பெரிய பர்னர் வரும், அதுல எல்லாம் சின்ன பர்னர் வரும், இதுல பெரிய பர்னர் வரும். நல்லா கனமாவும் இருக்குங்க, பித்தளையில. எங்கிட்ட வந்து சிங்கிள் அடுப்பும் இருக்குங்க. அது வந்து இப்ப சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு நான் அந்த பக்கம் கொடுத்ததால எனக்கு வந்து இந்த பக்கம் குக்கிங் ஷோ எடுக்கிறப்போலாம் ஒரு சில சமயத்துல சிங்கிள் அடுப்பு தேவையா இருக்கு. அதுக்காக தான் நான் இன்னைக்கு இங்க வந்தேன். பாருங்க, பிரஸ்டீஜ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா அதே சமயத்துல வெயிட்டா உறுதியாவும் இருக்கு. நம்ம எல்லாமே தனித்தனியா எடுத்துட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க, இந்த கேக் முதக்கொண்டு ரொம்ப திக்னஸா இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்கு. நான் கேட்கும் போதே சூர்யா இருக்குமா, அடுத்து பிரஸ்டீஜ் இருக்கு. ஆனா எங்ககிட்ட சூர்யா ஸ்டாக் இல்ல, பிரஸ்டீஜ் தான் நல்லா இருக்கும் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. சரி, நான் நேர்ல வரேங்க, பார்த்தே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு நேர்லயே வந்திருக்கேங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அடுப்பு தான் நான் எடுத்துட்டு போக போறேங்க. பிரஸ்டீஜ் கம்பெனினாவே ஒரு நேம் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. இப்ப அது இல்லாம பிரஸ்டீஜ்லயே வந்துங்க, இது சில்வர் டாப்பு. சில்வர் டாப்லயே சிங்கிள் பர்னர், 2 பர்னர், 3 பர்னர், 4 பர்னர். அதே மாதிரி கிளாஸ் டாப்ல வந்துங்க, 2 பர்னர், 3 பர்னர், 4 பர்னரு. அப்புறம் பட்டர்ஃப்ளைல அதே போலவே கிளாஸ் டாப்பு, சில்வர் டாப்பு, 2 பர்னர், 3 பர்னர், 4 பர்னரு. அடுத்து விடியம் இருக்குதுங்க, அடுத்து வந்து பிரீத்தி இருக்குதுங்க. எல்லா கம்பெனியும் சிங்கிள் இல்லைங்க, இல்லை சிங்கிள் வர்றதே இல்லைங்க, தயாரிப்பு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நான் சரவணா கிச்சன் வேர்ஸ் வந்திருந்தேன். வந்திருந்தப்போ வந்து என் கூட வந்து எங்கள் ரிலேஷன் புனிதா, அவங்க கார்த்திகா எல்லாரும் வந்தாங்க. அப்போ வந்து இந்த கும்பா வாங்கினாங்க, அந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோடய நான் சேர்த்து கொடுக்குறேங்க. இப்போ புனிதாவுக்காக கும்பா பார்க்க வந்த அன்றைக்கும் நான் அதை வீடியோவாக எடுத்தேங்க. அதை தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்தாங்க புனிதா. புனிதா வந்து என்னோட வீடியோவில் பார்த்துட்டு இந்த கும்பா வாங்குறதுக்காகவே சென்னையிலேருந்து கரூர் வந்தப்போ அக்கா நம்ம போகலாங்க்கா அப்படின்னு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து வந்தோம். அவங்க தம்பி வீட்டில் கார்த்திகா தம்பி, அவங்க தம்பி பொண்ணு எல்லாருமா வந்திருந்தோம் சரவணா கிச்சன் வேர்ஸ்க்கு. அப்புறம் வந்து ஒரு கும்பா பெருசும் ஒரு கும்பா குட்டியாகவும் எடுத்துக்கிட்டாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப குட்டியாக எடுத்தாங்க. இது வந்து புனிதா பையனுக்கு ரிஷிவர்தனுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்த டம்ளரும் பிஸ்கட் கட்டு அழகாக இருக்குங்கக்கா, இது எடுத்துக்கலாமா? நீங்கள் யூஸ் பண்ணுறப்பையெல்லாம் பார்க்குறேன், இந்த டம்ளர் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அப்புறம் அந்த டம்ளரும் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ கும்பா ரெண்டும் டம்ளரும் வாங்கிட்டாங்க. அடுத்து அவங்க தம்பி பொண்ணு வந்து வாட்டர் பாட்டில் வாங்கினா, அத்தையோட செலெக்ஷன் தான் என்றைக்குமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தா. அதனால் அவங்க அத்தை வந்து இப்போ வாட்டர் பாட்டிலும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அத்தை என்றைக்குமே என்னோடய டேஸ்ட் பார்த்து தான் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே சந்தோஷம். அந்த வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சுங்க. இப்போ அடுத்ததான் மறுபடியும் வந்து கும்பா டம்ளர் இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பினோம். இதுக்கடையில் கொஞ்சம் டவுட்டு, கும்பாவில் சூடாக சாதம் போட்டால் கருக்காதா அப்படிங்கிற நம்மளோட டவுட்டு எல்லாத்தையுமே அவங்க கடையில் கேட்டோம், சரவணன்கிட்ட கேட்டோம். அதெல்லாம் கருக்காதுங்கம்மா, தாராளமாக குழந்தைங்களுக்கு இதில் ஊட்டலாம், சாப்பாடெல்லாம் எல்லாருமே கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நமக்கு ரிப்ளை பண்ணாருங்க. இப்போ புனிதாவோட தம்பி வைஃப் கார்த்திகா பையன் அகிலனுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸு, ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து JBL பாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து உட்டன் மோல்டு கொடுத்துருந்தாங்க, மேலே வந்து ஒரு டவரா மாதிரி காய் வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க. ஹார்ட் பேக் தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீல் மோல்டுலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீல் மோல்டுலேயே அதையும் வாங்கிட்டாங்க. இந்த கும்பா தான் வந்து புனிதா கூட வாங்கிட்டு போயிருக்காங்க, ரெண்டு வாங்கியிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி வாங்கினாங்க. இந்த மாதிரி வந்து குட்டியாக அவங்க பேத்திக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கும், தம்பிக்கு ஒன்றும், புனிதாவோட பையனுக்கு ஒன்றும் இந்த மாதிரி வாங்கினாங்க.
இந்த கும்பா எல்லாம் பார்த்தோனே நம்ம வீட்ல எல்லாம் நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் வந்து அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாரும் கும்பால தான் சாப்பிடுவாங்க கும்பால சாப்பிடுறது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க என்ன வைஷ்ணவி ஆமா ஆமா அதுல வந்து காப்பர் ஜிங்க் தின்னின்ற சத்து கலந்திருக்கும் அதனால சாப்பிடுறது ரொம்ப நல்லதுங்க நல்லது அதையுமே வந்து இந்த காலத்து பிள்ளைங்க கூட பார்த்துட்டு கேக்குறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதுவும் நம்மளோட சரவணா கிச்சன் வேர்ஸ் என்னோட வீடியோவை பார்த்துட்டு தான் புனிதாவோட பையன் ரிஷிவர்தன் வந்து இந்த மாதிரி பெரியமா காட்டினாங்க அம்மா நீங்க அங்க போனா வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி இப்ப வந்து புனிதா வாங்கிட்டு போயிருக்காங்க உங்களுக்கும் யாருக்காவது கும்பா தேவை அப்படின்னு சொன்னா கூட இங்க வாங்கிக்கலாம் சின்ன கும்பாலாம் பத்தி பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து 6 மாசத்துல 8 மாசத்துல சாதம் விட்டுவாங்க இல்லையா முதல்ல குழந்தைங்க கோயில கொண்டு போய் அதுக்கு வந்து அந்த தாத்தா அம்மாய் பாட்டி அவங்க எல்லாம் இதுதான் வாங்கிட்டு கொண்டு கொடுக்குறாங்க வந்து கேட்பாங்க எங்க பேரனுக்கு இன்னைக்கு சாதம் விட்டுறோம் முத முதன்னு அதுக்கு வந்து வெங்கலத்துல ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாங்க இது மாதிரி வாங்கிட்டு போவாங்க ஒரு ஸ்பூன் போட்டு வாங்கி போவாங்க ரொம்ப நல்ல பழக்கங்க சாப்பிடுறது ரொம்ப உடம்புக்கும் ஆரோக்கியம் இல்லை ஆமா 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 எல்லாமே இப்ப வந்து பாரம்பரியத்துக்கு மாறிட்டு வர்றாங்க ஆமா 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 எங்க வீட்டுல கூட நான் கும்பால தான் சாப்பிட்டுருக்கேன் ஓ சூப்பர் இதுதாங்க அந்த காலத்து கும்பா அப்படின்னா இதுதான் இதுல எங்க அப்பா ரையன் அதாவது அப்பாவோட அப்பா வந்து அப்பா ரையன் தானே சொல்லுவாங்க அவர் வந்து இதுலதான் சாப்பிடுவாரு இதை யாராவது தொட்டா போதும் அவ்வளவுதான் இப்ப கும்பா எல்லாம் பாத்துட்டோங்க இதெல்லாம் நிறைய அடுக்கி வச்சிருக்கீங்க இது கஸ்டமர் இப்ப பாத்தாங்க அதை எடுத்து வைக்காம இருக்குது ஒண்ணும் இல்ல இது என்னன்னா டிராவலிங் செட்டுனு பேருங்க டிராவலிங் செட்டுன்னு பேரு பிக்னிக் செட்டுன்னு பேரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்காவது கோயிலுக்கு எங்காவது ஒரு பக்கம் வெளியில கிளம்புறோம் அப்படின்னா பிக்னிக் மாதிரி கிளம்புறோம்னா ஞாயிற்றுக்கிழமைக்காக இதுலயுமே நானுமே வந்து எங்க பாப்பா ஹாஸ்டல்ல படிக்கும்போது ரவுண்ட் செட் வச்சிருக்கேன் ரவுண்ட் இருக்கும் போல இருக்கீங்க இல்லையா ஓவல் ஓவல் இருக்குதுங்க இருக்குது இப்போ இது வந்து ஸ்கொயருங்க ஜேவிஎல் பிராண்டுங்கம்மா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து பிளேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம எங்க போனாலுமே பிளேட் எல்லாம் கொண்டு போக வேண்டியதே இல்லை சூப்பரா இருக்கு கண்டெய்னர்ஸ் எல்லாமே உள்ள யூனிஃபார்மா கொடுத்துருக்காங்க இதுல வந்து சைட் டிஷ் எல்லாம் எல்லாமே வச்சுக்கலாம் வந்து ஸ்பூனுமே எல்லாமே செட்டா கொடுத்துருக்காங்க ஸ்பூனுமே இப்ப இந்த டேபிள் மேல இருக்க 3 செட்டுமே வந்து ஆர்டருக்காக எடுத்து வச்சுட்டாங்க உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா கூட அவங்களுக்கு அவங்க அனுப்பி வச்சிருவாங்க ஸ்கொயர் ஓவலுங்க ஸ்கொயர்ல ஸ்மால் பிக் ஓவல்லையும் ஸ்மால் பிக் அதே சமயத்துல ஜேவிஎல் கம்பெனி ஜேவிஎல் கம்பெனி 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்க ஏதாவது ஒன்று இதில் வந்து பிரேக்கப் ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு வெளியூரில் இருந்தாலும் சரி அனுப்பி வச்சிங்கன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பீஸ் கொடுத்துருவோம் உதாரணத்துக்கு ஒரு பாகத்தில் நம்ம பிரிச்சோம் இல்லைங்களா கண்டெய்னரு அதில் ஒன்று பிரேக் ஆயிடுச்சுன்னா அதை ஒன்று மட்டும் மாற்ற மாட்டோம் ஓவரால் பீஸையே மாற்றிடுவோம் இதை மாற்றி கொடுத்துருவோம் இந்த சீசனில் ஸ்கூல் திறந்தாச்சுங்க குழந்தைங்களுக்குலாம் நம்ம லஞ்ச் பாக்ஸ் வாங்குவோம் இல்லைங்களா நிறைய லஞ்ச் பாக்ஸ் இருந்துச்சு அப்புறம் புதுசு புதுசாக நிறைய வெசல்ஸ் வந்துருந்துச்சுங்க டிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு அப்புறம் வந்து பக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய இருந்துச்சுங்க அப்புறம் நிறைய கிஃப்ட் நமக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டா கூட நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டா அவங்க வந்து நீட்டாக கிஃப்ட் பேக்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்புறம் நம்ம ஆர்டர் கொடுக்குறத பாருங்கள் கொரியர் வந்து ரொம்ப நீட்டாகவே பேக் பண்ணி டேமேஜ் இல்லாமல் அனுப்பி வச்சிடுறாங்க இப்போ நம்ம அடுப்பு வாங்க வந்துட்டு உங்களுக்கு சரவணா கிச்சன் வேர்ஸும் சுற்றி காட்டினேன் இப்போ நான் அடுப்பை வாங்கிட்டு கிளம்ப போகிறேங்க அடுப்பு உள்ள அந்த பர்னர்லாம் வச்சு கட்டிட்டுனுங்க
நாம போய் ஃபிக்ஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறனால இங்கேயே எல்லாமே சேர்த்து வாங்கியாச்சுங்க. இன்னைக்கு நான் சரவணா கிச்சன் ஹவுஸ் வந்துட்டு எங்க வீட்டுக்கு அடுப்பு வாங்கிட்டு மற்ற பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயே நம்பர் கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே உங்களுக்கு நான் நம்பர் கொடுக்குறேங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கலாங்க. தேங்க்யூ.